நான் இன்றைக்கி படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். படித்ததில் எனக்கு பிடிச்ச விஷயம் அது ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் சொல்லுவாங்க இல்லை, நாய்கிட்டேருந்து நன்றியை கற்றுக்கணும், காக்கா கிட்டேருந்து கூட்டமாக வாழ கற்றுக்கணும், நரிக்கிட்டேருந்து தந்திரத்தை கற்றுக்கணும்ன்ட்டு. இதெல்லாம் விட இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குங்க. பறவைக்கிட்ட இருந்தும் விலங்குக்கிட்ட இருந்தும் அதில் நான் படித்த கொஞ்சம் விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். குதிரைக்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கணும்னா, குதிரை நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல மட்டும்தான் குடிக்குமா, கெட்ட தண்ணி இருக்கிற இடத்துல குடிக்கவே குடிக்காதான். குதிரை தண்ணி குடிக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம தைரியமாக தண்ணி குடிக்கலாம், அது நல்ல தண்ணின்னு அர்த்தமாக. நம்மளோட நம்ம வீட்டில் பெட் அனிமலாக இருக்கிற பூனை, பூனை என்ன பண்ணாதான், அமைதியாக இல்லாத இடத்துல தூங்கவே தூங்காதான், அமைதி தர்ற இடத்துல தான் தூங்குமா. பூனை தூங்குகிற இடத்துல நம்மளும் தூங்கினா அமைதியாக தூங்கலாமா. புழு துளைத்த காயை சாப்பிட்டோம்னா அதில் எந்த நச்சு பொருளும் இருக்காதான், ஏன்னா புழு நச்சு இருக்கிற காயை சாப்பிடாதாங்க. புழு இருந்தால் நம்ம அந்த காயை சாப்பிட மாட்டோம்ல, இனி அந்த காயை வாங்கி சாப்பிடுங்க. அதில் சத்து அதிகம், அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லையா. அதே போல் நம்ம மஷ்ரூம் ஆக்குள்ள பயந்து பயந்து வாங்குவோம் இல்லைங்க, இனி அந்த பயம் தேவையில்லை. பூச்சி உட்கார்ந்துருக்க மஷ்ரூம் எந்த ஒரு கெடுதலையும் நமக்கு விளைவிக்காதான், அது வந்து சாப்பிடக்கூடிய காளான் தானா. ஏன்னா விஷ செடியில் பூச்சி உட்காராதான். முயல்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னு தெரியுங்களா, முயல் எந்த இடத்துல பழம் தோண்டி படுக்குதோ அந்த இடத்துல நீங்கள் செடி வளர்த்திங்கன்னா அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளருமா, செழிப்பாகவும் இருக்குமா. பறவைங்க வெப்பத்தை தணிக்க ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு கேணி கிணறுலாம் வெட்டினீங்கன்னா நல்லா தண்ணி கிடைக்குமா. ஸோ பறவை ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல நிறைய தண்ணீர் இருக்குமா, அங்கே நம்ம தேடினா நீர் ஊற்று கிடைக்குமா. அது மட்டும் இல்லைங்க, பறவைங்க தூங்க போகிற நேரத்தில் நாமளும் தூங்க போயிட்டு அது எழுந்திருக்கிற நேரத்தில் நாமளும் எழுந்திரிச்சோம்னா நாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகுமா, ரொம்ப ஆக்டிவாக இருப்போன்றத சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். அது மட்டும் இல்லை, பறவைங்களோட கால்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஏன்னா அது இயற்கையான காய்கறிகளை நிறைய சாப்பிடுதான். அதே மாதிரி நாமளும் நிறைய இயற்கையான காய்கறிகளை சாப்பிட்டு கால்களெல்லாம் நல்லா வலுப்படுத்தி கொள்ளலாமா. அதோடு சேர்த்து துணிச்சல் மிக்க இதயமும் கிடைக்குமா நமக்கு. பறவைங்க எப்போவுமே துணிச்சலோடவே இருக்குமா. அதுக்கு காரணம் அவங்க காலையில் எழுந்திருக்கிறதும் அவங்களோட உணவு முறையுமோ ஒரு காரணமாக இருக்கான். அது மாதிரி மீன்களை போல் அடிக்கடி நீரில் நீந்தணுமா. நீந்தினீங்கன்னா பூமியில் நடக்கும்போது கூட நமக்கு எப்படி இருக்குமா, நீந்துற போலவே உணர்வு இருக்குமா, வேகமாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்போமா. மனிதர்களாக நாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, அடிக்கடி வானத்தை பார்க்கணுமா. அப்படி பார்க்குறப்போ நம்ம எண்ணங்கள்லேயும் ஒரு தெளிவு பிறக்குமா, நிறைய அமைதியாக இருக்கணுமா, கொஞ்சமாக பேசணுமா, உங்கள் இதயத்தை மௌனமாக குடிக்கொள்ள வச்சுக்கணுமா. அமைதியான சூழ்நிலையில் எப்போவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கணுமா. இது வரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஆன்மாவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமா, நம்ம ஆயுள் நீண்ட காலம் இருக்குமா.